நீங்க திமுகவை பத்தி கேள்வி எங்க கிட்ட கேக்குறீங்க, அவங்க கட்சிக்காரங்க ஏத்துக்கிட்டா அதை பத்தி எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை, ஆனா மக்கள் ஏத்துக்கிறாங்களான்றது 26 தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கும். ஆமாங்க, ஆமா இல்ல எல்லா இடத்துலயும் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது நல்லதா கெட்டதா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா செலவு குறையும், ஓட்டு காசு கொடுக்கறது குறையும், சட்டம் ஒழுங்கு சரியாகவும் நிறைய இருக்கு. ஆனால் இது சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதை எப்படி அவங்க கொண்டு வர போறாங்க, எப்படி அதை சாத்தியப்படுத்த போறாங்க என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சொல்லுங்க. சரிங்க. ஆமா, அதனால என்ன, பெரியார் பிறந்தநாளுக்கு எல்லாரும் தான் போய் மரியாதை செலுத்துறாங்க. தெரியல, அது உதயநிதி தான் நீங்க கேட்கணும். ஆனா மூத்த தலைவர்களுக்கு பிறந்த நாள் என்றால் போய் மரியாதை செலுத்துறது நம்ம தமிழ்நாட்டின் கலாச்சாரம். அந்த வகையில எங்க கட்சியிலயே நாங்களும் தான் பண்ணிட்டு இருக்கோம் வருஷத்தோட. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அதுல ஒண்ணும் இல்ல. அதாம்மா, ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பதில் என்கிட்ட நீங்க கேட்க கூடாது. என்னுடைய கருத்துக்கு என்கிட்ட பதில் கேளுங்க. அதனால அவங்களுடைய கேள்விக்கு பதில் அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஆனால் நம்மளுடைய மூத்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துறதுல எந்த தவறும் இல்லை என்பது எங்க கருத்து. கண்டிக்கக்கூடிய விஷயங்க டெய்லி நான் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தினந்தோறும் நமக்கு மீனவர்கள் தாக்கப்படுவதும், கோடிக்கணக்கான ரூபாய் அபராதம் விரிவிக்கு விரிக்கிறதும் நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இது தடுக்கப்படணும், உடனடியாக கச்சத்தீவை மீட்டெடுக்கணும், நமது மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தணும். அதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நிச்சயமாக அதுக்காக நாங்கள் மீனவர்களுக்கு என்னைக்கும் துணை நிற்போம். இல்லை, சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்வி கூட உங்களுக்கே தெரியும். ஏன்னா இன்னைக்கு டாஸ்மாக், கஞ்சா, கள்ளச்சாராயம், பாலியல் வன்கொடுமை, எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இருக்குங்க. இதை நிச்சயமாக இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. அதனால் நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை, அதுவும் எஸ்பெஷலி பெண்கள் குழந்தைகளுக்கு தர வேண்டியது இந்த அரசின் கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். எல்லாமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களுடைய வேலைகளை. அதனால தேர்தல் வர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி, நன்றி.